அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, மனதார உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலே ஜனவரி மாதம் 2019 17 தேதி வியாழக்கிழமை தை திங்களிலே 3 நாள், புனித வனத்து அந்தோணியார், பெரிய அந்தோணியார் என்று சொல்லப்படுகின்ற இந்த துறவர மடத்திலே வாழ்ந்த இந்த தூயவரது திருநாளை திரு அவையோடு சேர்ந்து கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே பல்வேறு கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்களிலே அந்தோணியார் பொங்கல் என்று சொல்லி கொண்டாடி மகிழ்வது காலம் காலமாக இருக்கின்ற ஒரு அற்புத திருநாள். இந்த நல்ல நாளிலே அந்த பொங்கலை கொண்டாடி மகிழ்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார நல்வாழ்த்துக்களை அன்போடு அருள்வாக்கு குடும்பம் சொல்லி மகிழ்ச்சியடைகின்றது. இந்த நாளுக்குரிய இறைவாரத்தை இப்பொழுது கேட்க விளைவோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை செல்வி அமலி பாத்திமா அவர்கள் இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் 3 இறைவார்த்தைகள் 7-14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு, எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது, என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள், எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றையின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 95 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலை ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்களோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 95. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்களது இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். மாறுங்கள், தாழ்பணிந்தே அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் விழுந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்றே மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். 40 அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள், எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி முதலாவது பிரிவு, பிரிவு ஒன்றிலே 40-45 வரை. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டிருக்கின்ற காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களிலே தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டே இருந்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவருடைய வாக்கு நம் ஒவ்வொருவருக்குமே ஆறுதலையும் நிறைவையும் தருகிறது என்பதிலே மாற்று இல்லை. வாழ்விலை நாம் ஒவ்வொருவருமே அறிய வேண்டிய பல நல்ல அற்புதமான செய்திகளை, அல்லது வாழ்விலை நாம் ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு காரியங்களை அது மிக தெளிவாக நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லித் தருகிறது என்பதுதான் உண்மை. இத்தகைய ஒரு நல்ல சிந்தனையை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். இறைவாக்கு மிக தெளிவாக நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லித் தருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமூட்டுங்கள் என்கின்ற இந்த நல்ல அற்புதமான கருத்தை இந்த நாளிலே நாம் அறிய பார்க்கின்றோம். ஊக்கமூட்டுங்கள். ஊக்கமூட்டுவது என்பது இறைவனது பணி என்பதனை நாம் அறிகின்றோம். காரணம், அவர் சென்றவிடமெல்லாம் அவர் நம்பிக்கையை கொடுத்து மக்களை ஊக்கப்படுத்தி உற்சாகமாக்கினார். சென்ற இடத்திலெல்லாம் அவர் தானாகவே முன் சென்று மக்களை சந்தித்து அந்த மக்களினுடைய வேதனைகளை கண்டறிந்து அவர்களது குரலை கேட்டு அவர்களுக்கான ஆசீரை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய பணி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய பணி என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நம் ஒவ்வொருவருக்குமே மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. ஏனென்றால் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் என்பது மிகவும் அவநம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்வையே நமக்கு சொல்லித் தருகிறது. அவநம்பிக்கையினுடைய செயல்பாடுகளையே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே கண்டுகொண்டே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே யார் எனக்கு என்னுடைய செயல்களுக்கு ஊக்கம் தருவார் என்று கேட்டு பார்க்கின்ற ஒரு சூழல். இந்த சூழலிலே ஆண்டவரது பணியினை இன்றைக்கு நாம் செய்யவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதை நாம் உணர்ந்து செய்ய விளைகின்ற பொழுது பல நூறு மக்களினுடைய மனங்கள் நிச்சயமாய் ஊக்கப்படும். அது ஆண்டவரிலே இணைந்த நிலையிலே வாழும் என்பதுதான் உண்மையாய் அமைந்திருக்கிறது. ஊக்கப்படுத்த இல்லாத மனங்கள், அல்லது ஊக்கப்படுத்த என்னை யார் ஊக்கப்படுத்துவார் என்று தேடித்திருகின்ற மனங்கள், தன்னை ஊக்கப்படுத்த ஒருத்தரும் இல்லையே, ஒருவரும் இல்லையே என்று சொல்லுகின்ற பொழுது விரக்தி அடைகிறது, வெறுமை அடைகிறது. கடவுளினுடைய வாக்கை அவர்கள் கேட்க முடியாது போகின்றது. எனவே ஆண்டவருடைய வாக்கு நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருமே, ஒவ்வொரு நாளுமே ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டி
ஆண்டவரது பணியினை மண்ணுலகிலே தொடர்ந்து ஆற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு நாம் செய்ய விளைகின்ற பொழுது அவநம்பிக்கைகள் மறைந்து நம்பிக்கையிலே உறுதி பெறுவார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு நிலையான நல்ல வாழ்வை சுதந்திரித்து தரும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் அவ்வாறு பிறருக்கு செய்ய விளைகின்ற பொழுது பிறரும் நம்மை நிச்சயமாய் ஊக்கப்படுத்துவார்கள். அப்பொழுது நம்முடைய வாழ்வும் சிறந்ததொரு நல்ல வாழ்வாக இருக்கும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல பாடம். இந்த சிந்தனையை உள்வாங்கி இறையருள் பெறுவதற்கு வரம் கேட்டு நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.